இதுக்கு இவ்வளவு விலையா அப்படின்னு உங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. இந்த டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா பாத்தியா? நான் இவ்வளவு பெரிய லிஸ்ட், இந்த லிஸ்ட்ல டோட்டலா 6,000 6 மாதங்களுக்கு முன்பு சம்பாதித்த கணக்குல 3 மடங்கு சம்பாரிச்சாதான். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நம்ம நாடு போற போக பார்த்தா பொருட்களுடைய விலையெல்லாம் அப்படியே ராக்கெட் வேகத்துல மேல ஏறிட்டு போகுது. என்னென்ன பொருட்களுக்கு எந்தெந்த விலை இருக்குன்னு நம்ம ஒரு நாளுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிறோம். ஸோ வந்து நான் ஒவ்வொரு மாதமும் வந்து பொருட்களை வந்து கொள்வனை செஞ்சுக்குவோம் எனக்கு தேவை மாதிரி. பட் இன்னைக்கு நான் போய் எடுத்த கொஞ்சம் பொருட்களை என்ன மாதிரி விலை, ஒரு சிறப்பங்காடிக்கு நான் போயிருந்தேன், பல்பொருள் அங்காடின்னு சொல்லலாம், அதோட பிராண்ட் நமக்கு தேவையில்லை. பட் அங்கே போய் நம்ம எப்படி வந்து பொருட்களை வந்து கொள்வனவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அது நான் சொன்ன மாதிரி தான், பல்பொருள் அங்காடிக்கு போய் நான் பொருட்களை கொள்வனவு செய்யறது கிடையாது. எனக்கு தேவையான பொருட்களை லிஸ்ட்டு போட்டு நான் வந்து பெட்டாவில் ஏதாச்சும் ஒரு சில்லறை கடை, மொத்த வியாபாரிகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஹோல்சேல் கடையில் போய் கொடுத்து நான் எடுத்துக்குவேன். பட் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு பல்பொருள் அங்காடிக்கு போய் பொருட்களை வந்து கொள்வனவு செய்யும் போது அங்கே என்னென்ன மாதிரி விலை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறதுக்காக நான் அங்கே போயிருந்தேன். ஸோ நான் இப்போ போக போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் போயிட்டு நான் அங்கே உள்ள சில விஷுவல்ஸ் காமிக்கிறேன். நான் பெட்டாவுக்கும் சில இடங்களுக்கு போயிருந்தேன், ஒரு ஷூ கடைக்கு போயிருந்தேன், அங்கே சில ஷூனுடைய பொருட்களுடைய விலை அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் அதெல்லாம் சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது இந்த காணொலியை பார்த்தோன்னே, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா, இல்லையே பரவாயில்லையே தேங்கனைக்கு இந்த விலை பரவாயில்லையே, ஷூக்கு இந்த விலை பரவாயில்லையே, அரிசிக்கு இந்த விலை பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் வந்து பேசுகிறேன். இது வந்து ஒரிஜினல் பிராண்டா? நாட்டரிசி, நாட்டரிசி 1 கிலோ 210 ரூபாய்ங்க. சிவப்பரிசி பார்த்தீங்கன்னா 290 ரூபா, சிவப்பு சம்பா 395 ரூபா, 150 கிராம். நெகி வந்து 695 ரூபா. பிராண்டில் தின்மீன் இருக்கு 425 கிராம், 800 ருபீஸ், 185 ரூபா. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க 1,250 ருபீஸ். இது வந்து 920 ருபீஸ் போகுது. குண்டு மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா 140 ரூபா, 50 கிராம். மிளகு பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா 50 கிராம், 180 ரூபா. சில்லி பவுடர் வந்து 280 ரூபா, 350 ரூபா, 200 கிராம். சிவப்பரிசி இதே பொருளாக 280 ருபீஸ், 280 ரூபா ஒரு கிலோ. இடியாப்பு மாவு 1 கிலோ கிராம். சமகியோட பார்த்தீங்கன்னா 150 ரூபா. ₹120 போகுது, முன்னாடி 45 ரூபாய்க்கு இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா. சாக்லேட் சரி, நம்ம வலி நிவாரணி அப்போ சிக்கல் இப்போ வந்து 140 ரூபா. 850 ருபீஸ். தண்ணி போட்டில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா இந்த தண்ணி போட்டில். ஃப்ளைட் போட்டில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இந்த போட்டில். இந்த டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா எது என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதோட ருபீஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபா.
ஒவ்வொரு பிராண்டட் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸுக்கு இருக்கு. 360 ரூபா ஹரிச்சந்திரா. மெகி நூடுல்ஸ் ₹140. 20 கிராம் ₹80. சிலோன்ட்டா தேயிலை பார்த்தீங்கன்னா 280 ரூபா 100 கிராம். ஓகே, கடைக்கு போய் வந்தாச்சு. லிஸ்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் டோட்டலாக 6889 ரூபாய்க்கு வந்து நம்ம சாமான் வாங்கியிருக்கோம், பொருட்கள் வந்து நம்ம வந்து கொள்வனவு செஞ்சுருக்கோம். இதில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இல்லையா எல்லாத்தையுமே, என்னென்ன நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. ப்ரௌன் சுகர் 385 ரூபா போகுது. சிலோன் டீ பேக்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா போகுது, அதில் 120 டீ பேக்ஸ் இருக்குது. அண்ட் இப்படி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் விளங்குச்சு, நம்ம ஷூ வாங்குறதுனாலும் பொருட்கள் வாங்குறதுனாலும் எக்ஸசரிஸோ ஏமா என்ன வாங்குறதுனாலும், ஏன்னா நம்ம போய் ஒரு ஏசி கடையில் ஏசியெல்லாம் ஃபிட் பண்ண ஒரு பெரிய சொகுசு கடையில் வாங்குற விலையும் இப்போ போய் ஜஸ்ட் மார்க்கெட்டில் பெட்டாலெல்லாம் போய் வாங்குற விலையும் எல்லாம் ஒன்று தாங்க. எல்லாம் முன்னாடியெல்லாம் அங்கே வேற இங்கே வேற மாதிரி இருக்கும், பட் இங்கேயும் விட நம்ம வந்து பெரிய பெரிய கடைகளிலே போய் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இதுக்கு இவ்வளோ விலையா அப்படின்னு உங்களுக்கு பிரமிப்பாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் நாட்டோட விலையை பார்த்தீங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறது 3 மடங்காக சம்பாதிக்கணும். இப்போதைக்கு நம்ம 6 மாதங்களுக்கு முன்பு சம்பாதித்த கணக்கில் 3 மடங்கு சம்பாதிச்சாதான் நம்ம எப்பயுமே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகிற மாதிரி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. பொருட்களுக்கு விலை குறைந்தாலும் சம்பாதிப்பதற்கு பணம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அதுதான் நம்மளுடைய நாட்டோட நிலைமை. ஸோ பொலிட்டிக்கலுக்கு அப்பால், அரசியலுக்கு அப்பால் இலங்கையினுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. பரவாயில்லையம்மா, 6000 இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓகே. நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்த்து நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. இது இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த டீட்டெயில்டு உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றி.